கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கவலையினால் அமிழ்ந்திருக்கும் போது நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியாது. நீங்கள் கவலைப்படும்படி உருவாக்கப்படவில்லை. உங்கள் ஆரோக்கியத்தை குறித்தும் உங்கள் வேலையை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்களிடம் யாரேனும் கடுமையாக நடந்திருக்கலாம். ஏன் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்பு கொடுங்கள். எல்லா பாரங்களையும் சுமக்கும்படி நீங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனிடம் விட்டு விடுங்கள். வேதத்தில் தாவீது நிறைய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார். நிறைய எதிரிகள் அவருக்கு இருந்தார்கள். இதையெல்லாம் நினைத்து அவர் எரிச்சல் அடைந்திருக்க முடியும், கவலைப்பட்டு மனசோர்வுக்குள்ளாக இருக்க முடியும். ஆனால் ஒன்றை அவர் புரிந்து கொண்டிருந்தார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவர் அறிக்கை செய்கிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார் என்று அவர் அறிக்கை செய்தார். அவர் தன் மனம் கர்த்தருக்குள் இளைப்பாறும்படி இடம் கொடுத்தார். கர்த்தருக்குள் அமர்ந்திருக்கும்படி அவர் கற்றுக் கொண்டார். பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தர் தந்த இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அவர் காத்து கொண்டார். நிறைவானது வரும்போது குறைவுபட்ட காரியங்கள் வெளியேறிவிடும். நிறைவான சமாதானம் உங்களுக்குள் வரும்போது கவலையும் மனசோர்வும் வெளியேறிவிடும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் காணப்படலாம். பிரச்சனைகள் மத்தியில் செய்வதறியாமல் திகைத்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இளைப்பாறுதலோடு வாழ முடியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுங்கள். அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராயிருந்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை நடத்துகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கவலைகள் பாரங்கள் என்னால் சுமக்க முடியாது. எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் என்னை சுமந்து கொண்டு போகிறீர். உமக்குள் நான் நிலைப்பாறுகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.